தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களே மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு பருவமழை இந்திய இந்திய பகுதிகளிலிருந்து நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் துவங்கியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அடுத்த ஏழு தினக்காம் வானிலை முன்னறிப்பு எச்சரிக்கை தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினைந்தாம் தேதி அளவில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெற்று அதுக்கடுத்த இருபத்தி நான்கு மணி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலிருக்க சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பதினாறாம் தேதி வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் கன கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடர்களில் கனமுதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிட இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை என்று பத்திரிகைக்கு வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலக்கூடிய கனமுதல் மிக கனமழையும் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்ரகத்திலும் இதனிடையே அறுபது வேகத்திலும் தென்தமிழக கடலோரப் பகுதிகள் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பத்தொன்பதாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் பதினாறாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறவழிக் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறவழிக் காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகையத்திலும் இடிடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீடகத்திலும் வீசக்கூடும் பதினேழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வகையத்திலும் இடிடியே அறுபது கிலோ மீடகத்திலும் வீசக்கூடும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் 45 ஐந்து கிலோமீட்டர் வகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்திலும் மீசக்கூடும் பதினெட்டாம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறவழி மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வகத்திலும் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக் கடல் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறவழி காற்றும் மணிக்கு முப்பத்தி முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அரபிக் கடல் பகுதிகளில் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காட்டும் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரகத்திலும் மிசக்குடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு நேரத்தில் பதிவான மழையின் அளவு புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை பதிமூணு சென்டிமீட்டர் பதிவியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சென்னை மோட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் தலா பத்து செமிட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மாவட்டம் மணலி சென்னை மாவட்டம் மலர் காலனி சென்னை மாவட்டம் ராயபுரம் தலா ஒம்பது செம்மிட்டர் பதியுள்ளது சென்னை மாவட்டம் சென்னை ஆச்சர் அலுவலகம் சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம் சென்னை மாவட்டம் மணலி தலா எட்டு செமிட்டர் பதவியுள்ளது சென்னை மாவட்டம் உத்தண்டி சென்னை மாவட்டம் மாதவரம் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம் சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் சென்னை மாவட்டம் அண்ணாநகர் சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ் தலையேலு சமட்டப்பதி உள்ளது சென்னை மாவட்டம் மகாவல்லிபுரம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி செங்கல்பட்டு மாவட்டம் மகாவல்லிபுரம் ஏடபிள்யூஎஸ் சிவகங்கை திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம் சென்னை மாவட்டம் அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா தலா ஆறு சம்ப பதவி உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்